வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூட்டு வட்டி அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் ஒரு நீளமான வீடியோ. யாராவது இந்த வீடியோவை அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, தயவுசெய்து போய் முதல்ல அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா, முதல்ல நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டியை கற்றுக்கிட்டால் தான் கூட்டு வட்டி ஓரளவுக்கு சுலபமாக புரியும் அப்படிங்கிறதுனால, தனி வட்டியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட்டு வட்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஏற்கனவே அந்த வீடியோவிலேயே தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன அப்படின்னு நான் சொல்லியிருந்திருக்கேன். இப்போ மீண்டும் இந்த வீடியோவை அதை பார்க்காதவர்கள் யாராவது இப்போ தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா, ஒரு முறை மீண்டும் இதில் சொல்லிடுறேன். தனி வட்டி கூட்டு வட்டி இரண்டுக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, ஒரு ஒன்றும் இல்லைங்க. சும்மா ஒருத்தர் 1000 ரூபாய் ஒருத்தர் கடனாக கொடுக்குறார் அப்படின்னு வச்சுக்கோங்க. 10% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு கொடுக்குறார் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, தனி வட்டி எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வட்டியாக 200 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா, வட்டியாக 200 ரூபாய் கிடைக்கும். இது வந்து தனி வட்டியில். எப்படின்னா, 1000 ரூபாய்க்கு 10% அப்படிங்கிறது 100 ரூபாய். சரிங்களா, அப்போ 2 ஆண்டுக்கு கணக்குப்பட்டோம்னா 200 ரூபாய். சரிங்களா, இதுதான் தனி வட்டிங்க. 1000 ரூபாய்க்கு 2 ஆண்டுகளில் 10% வட்டியாக வந்து 200 ரூபாய் கிடைத்ததுன்னா இதுதான் தனி வட்டி. சரிங்களா, இதுவே இந்த தொகையவே கூட்டு வட்டிக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. கூட்டு வட்டியாக இருந்தால் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, முதல் ஆண்டு 2 ஆண்டுகளில் முதல் ஆண்டு இவருக்கு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னா 100 ரூபாய் கிடைக்கும். சரிங்களா, 1000 ரூபாய்க்கு 10% 100 ரூபாய் கிடைக்கும். அடுத்த ஆண்டு என்ன ஆகும்னா, இந்த 1000 ரூபாயோட இந்த 100 ரூபாயும் சேர்ந்துக்கும். சரிங்களா, சேர்ந்து மொத்தம் 1100 ரூபாய் அவருக்கு நம்ம கடனாக கொடுத்தது போல். சரிங்களா, 1100 ரூபாய் கடனாக கொடுத்தது போல். அப்போ 2வது ஆண்டு இதுக்கு 10% பார்க்கணும். பார்த்தோம்னா எவ்வளோ வரும், 110 ரூபாய் வரும். சரிங்களா, அப்போ மொத்தம் எவ்வளோ தொகைங்க, 210 ரூபாய் அவர் வட்டியாக பெற்றார்னு அர்த்தம். 2வது ஆண்டு முடிவில் 210 ரூபாய் வட்டியாக பெற்றார். இது என்ன வகை, கூட்டு வட்டி முறையில். இதே தனி வட்டி முறையில் எவ்வளோ வந்தது, வெறும் 200 ரூபாய் தான் வந்தது. இதில் 10 ரூபாய் அதிகமாக வருது பார்த்தீங்களா, இதுக்கு தான் கூட்டு வட்டி அப்படிங்கிறது பேருங்க. சரிங்களா, இப்போ நான் நேரடியாக கணக்குகளுக்குள்ளே போகிறேங்க. நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கேள்வியுமே, சரிங்களா, இந்த கூட்டு வண்டியில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா கேள்வியுமே ஏற்கனவே டிஎன்பிசி தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் தான். தனி வட்டியில் நம்ம ஏற்கனவே அந்த பார்த்த வீடியோவுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளும் டிஎன்பிசி தேர்வுகளில் கேட்கப்பட்ட கேள்வி தான். அந்த வகையில் முதல் கேள்வி பார்த்தோம், இந்த கணக்கு பாருங்கள், ரூபாய் 10,000 அசலுக்கு 10% வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டுட்டு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 3310 ரூபா, 3312, 3300 ரூபா, 330 ரூபா, அப்படி 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. இந்த கேள்வி ஏற்கனவே டிஎன்பிசி தேர்வில் கேட்கப்பட்ட கேள்வி தான். 97வது வருஷம் நடந்த 97ல் நடந்த குரூப் 4 தேர்வில் இது கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா, இப்போ இந்த கேள்விக்கான பதில் பாருங்கள். நம்ம ஒன்றும் பெருசாக பேனா பேப்பரில் ரொம்ப பயன்படுத்த வேண்டியதில்லை, அப்படியே பார்த்த மாத்திரத்துலேயே போட்டுடலாம். 10,000 ரூபாய்க்கு 10% வட்டி அப்படிங்கிறது எவ்வளவு, 1000 ரூபாய். சரிங்களா, 10,000த்துக்கு 10% வட்டி அப்படிங்கிறது எவ்வளோ, 1000 ரூபாய். சரிங்களா, வட்டி வீதத்தில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டியின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்க. சரிங்களா, 10,000 ரூபாய்க்கு 10% 1000 ரூபா, இது முதல் ஆண்டு அவருக்கு கிடைத்த வட்டி. சரிங்களா, 2வது ஆண்டு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1000ம் 10,000த்தோடு போய் சேர்ந்துடும். இந்த 1000ம் 10,000த்தோடு சேர்ந்துச்சுன்னா எவ்வளோங்க, 11,000. அப்போ 11,000த்துக்கு வட்டி எவ்வளோ, 10%, 1100 ரூபாய். சரிங்களா, 1100 ரூபாய். 3வது ஆண்டு எவ்வளோ வட்டி கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள், இந்த 1000 ஏற்கனவே சேர்ந்துருச்சு 11,000, இப்போ இந்த 1100 ரூபாயும் சேர்ந்துடும். அப்போ 12,100 ரூபாய். சரிங்களா, 12,100 ரூபாய் அசலாக இருக்குதுன்னு அர்த்தம். 12,100 ரூபாய் இதோட 10% எவ்வளோங்க, 1210 ரூபாய். இல்லைங்களா, 1210 ரூபாய். இது தானுங்க 3வது ஆண்டினுடைய வட்டி. இந்த மூணையுமே கூட்டிங்கன்னா அதுதான் மொத்த வட்டி. இல்லைங்களா, கூட்டி பாருங்க, ₹3310 தானே வட்டி. பாருங்க, இந்த ஆப்ஷன் இருக்கா பாருங்க, இருக்கு பாருங்க, 3310 ரூபாய். அப்ப பார்த்த மாத்திரத்திலே இந்த கணக்கை போட்டுற முடியும். இப்ப நம்ம போட்டது எந்த வகையில் அப்படின்னா,
தனி வட்டி ஃபார்முலாவை வச்சு போட்டுட்டோம். தனி வட்டி கணக்கு பண்ணுற முறையிலேயே வச்சு இந்த கணக்கை நம்ம சால்வ் பண்ணிட்டோம். 3310 பதில் கிடச்சிருச்சு. ஆனால் கூட்டு வட்டிக்குன்னு தனியாக ஒரு ஃபார்முலாவும் இருக்குங்க. இப்போ நம்ம அந்த ஃபார்முலா படியும் போட்டு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நம்ம போட்டது எப்பயும் பார்க்குற PNR/100 அதுபடி போட்டிருக்கோம். சாதாரணமாக கூட்டு வட்டியை கண்டறியக்கூடிய வாய்ப்பாடு என்ன அப்படின்னாக்க, ஏ ஈக்குவல் டு, சரிங்களா, பி ப்ளஸ் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஐ, சரிங்களா. இது இந்த பீனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிரின்சிபல், இன் ஐனா என்ன, இன்ட்ரெஸ்ட்டு. பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்த ஒன்றுக்கு ஏன்னு பேர், சரிங்களா. ஏக்கு என்னன்னா பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்திருந்தா அதுக்கு பேர் ஏன்னு பேர். அதை அந்த ஏவை கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என்ன அப்படின்னா, பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை ஹண்ட்ரட் ஹோல் ஸ்கொயர் ஹோல் நம்பர் ஆஃப் என் ஹோல் நம்பர் ஆஃப் என் நம்பர் ஆஃப் இயர்ஸ், சரிங்களா, என் சரிங்களா. இப்படி போட்டுக்க முடியுதான். இதுதான் ஏவை கண்டுபிடிக்கக்கூடிய சூத்திரம், சரிங்களா. ஏவை கண்டறியக்கூடிய சூத்திரம் இதுதான், சரிங்களா. இப்போ இது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குமான ஃபார்முலாவில் என்ன வித்தியாசம் அப்படின்னா, தனி வட்டி ஃபார்முலா PNR/100 இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபார்முலாவில் என்ன கிடைக்கும் அப்படின்னா வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைக்கும், சரிங்களா. இந்த ஃபார்முலாவில் என்ன கிடைக்கும்னா வெறும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது, இன்ட்ரெஸ்ட்டும் அசலும் சேர்ந்த தொகை, பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்த தொகை தான் இதில் கிடைக்கும். அந்த இரண்டுக்குமான வித்தியாசம், சரிங்களா. இப்போ இதை நான் அழிச்சிடுறேங்க. அழிச்சிட்டு இப்போ இந்த ஃபார்முலாவிலேருந்து போட்டு பார்க்கலாம், சரிங்களா. அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு ஒன் ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை ஹண்ட்ரட் ஹோல் நம்பர் ஆஃப் இயர்ஸ், சரிங்களா. இதை அப்படியே நம்ம போட போகிறோம். பி எவ்வளோங்க, 10,000 ரூபாய், சரிங்களா. 10,000 ஒன் ப்ளஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, 10% பை ஹண்ட்ரட், சரிங்களா. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளவு, 3, சரிங்களா. இதை அப்படியே போட்டாச்சுங்க. இப்போ மீண்டும் அதை அப்படியே 10,000 அப்படியே கீழே இறக்கிக்கலாம். இதை இந்த மாதிரி பின்னத்தில் கூட்டல் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேங்க. பின்னத்தில் கூட்டல் இருந்துச்சுன்னா இரண்டுக்கும் பொதுவாக இப்போ 100 எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல 1 இருக்குது அப்படின்னு அர்த்தம், சரிங்களா. இப்போ இந்த 100 எடுத்தாச்சு. இந்த 100 எத்தனை முறை 1 இருக்குதுன்னு பார்க்குறோம். 100 முறை இருக்குது. ஸோ 100 அப்படின்னு போட்டாச்சு. ப்ளஸ்ஸு இந்த 100 எத்தனை முறை இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். 1 முறை இருக்குது. அப்போ 10 பவர் ஆஃப் 3 ஹோல் பவர் ஆஃப் 3, சரிங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப்பு மீண்டும் 10,000 அப்படியே இறக்கிக்கலாம். இதை கூட்டினா என்ன வருது பாருங்கள், கூட்டினா 100 + 10 = 110 அப்படின்னு வருது இல்லைங்களா. 110/100, சரிங்களா. இது பவர் ஆஃப் எத்தனையில் கொடுத்துருக்கு, 3 முறை கொடுத்துருக்கு. அப்போ 3 முறை அதை பெருக்கணும். அப்போ 110/100 110/100 இப்போ 3 முறை இதை அப்படியே பெருக்கியாச்சு. இப்போ ஜீரோவெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாங்க. என்னென்ன ஜீரோவை கேன்சல் பண்ணிக்கலாம், இதில் ஒரு 2 0 எடுத்துகிட்டு இதில் 2 0 எடுத்துக்கலாம், இதில் 2 0 எடுத்துகிட்டு இதில் 2 0 எடுத்துட்டோம், சரிங்களா. அப்போ இந்த நம்பர் முடிஞ்சிருச்சு, இந்த 200 முடிஞ்சிருச்சு, சரிங்களா. அடுத்து பாருங்கள், இதில் 2 0 எடுத்துகிட்டு இங்கே 2 0 எடுத்துடலாம், சரிங்களா. இப்போ டோட்டலாக நம்ம என்னென்ன பெருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பெருக்க வேண்டிய தொகை 11 × 11 × 110 இங்கே இருக்கிற 110 11 11 ஆக மொத்தம் இதை பெருக்குனா போதும், சரிங்களா. 11 × 11 எவ்வளோங்க, 121, சரிங்களா. இன்ட்டு 110 பெருக்கணும்னா 121 1 3 3 1, சரிங்களா. இப்போ எவ்வளோ தொகை வந்திருக்கு பாருங்க, 13,310 ரூபாய் வந்திருக்கு. 13,310 ரூபாய் இது என்ன அப்படின்னு கேட்டால் ஏ, சரிங்களா. இது என்னன்னு கேட்டால் ஏ, அதாவது பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்த தொகை தான் இது 13,310. அப்போ இதில் இருந்து பிரின்சிபலில் கழிச்சிட்டோம்னா, அதாவது 10,000 ரூபாயை கழிச்சிட்டோம்னா எவ்வளோ வரும், 3,310 ரூபாய் வரும். 3,310 ரூபாய் வரும். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், தனி வட்டி முறையிலே பார்த்தோம். 3,310 ரூபாய் தான் அதனுடைய இன்ட்ரெஸ்ட்டாக வந்தது, இல்லைங்களா. அப்போ கூட்டு வட்டி ஃபார்முலாவில் போட்டு பார்த்தோம், அப்பயும் சரியாக 3,310 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் வருது, சரிங்களா.
இந்த கூட்டு வட்டி ஃபார்முலா கூட போடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நீங்கள் பழகிட்டிங்கன்னா சுலபமாக இருக்கும். என்னால் அவ்வளோலாம் போட முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா தனி வட்டி ஃபார்முலாவையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா எத்தனை வருஷமோ அத்தனை முறை நீங்கள் அதை போட வேண்டியது இருக்கும், அவ்வளோதானே தவிர அந்த ஃபார்முலாவில் வேறு எந்த சிரமமும் இல்லை அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். நான் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு கூட்டு வட்டி கணக்கு, அதாவது கேட்கப்பட்ட ஒரு கேள்வியோடு வந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.